எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னன்னா, யூனிட் டிஜிட் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மேக்ஸ் ஆப்டிடியூட் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கல்ல, நம்ம அதை தான் இந்த சேனல்ல வீடியோ பை வீடியோ இந்த டாபிக்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு பெரிய நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வந்து மல்டிபிளிகேஷனோ இல்லை அடிஷனோ இல்லை பவரோ எப்படியோ இருக்கும், அது நம்ம எல்லாத்தையும் பண்ணி, அந்த மல்டிபிளிகேஷன் மல்டிப்ளை பவர்னா பவர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அதுல லாஸ்ட் டிஜிட் தான் வந்து யூனிட் டிஜிட் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் யூனிட் டிஜிட். நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு மல்டிபிளிகேஷன் என்னென்ன ஆபரேஷன் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு லாஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் டிஜிட், லாஸ்டா இருக்கிற நம்பர், அதுதான் யூனிட் டிஜிட். இப்ப இந்த சம்மல பார்க்க போனா இதுல நம்ம லாஸ்ட் டிஜிட் சூஸ் பண்ணிக்கலாம். இதுல லாஸ்ட் டிஜிட், இதுல லாஸ்ட் டிஜிட், இதுல லாஸ்ட் டிஜிட். இப்ப இந்த நாலு மட்டும் மல்டிபிள் பண்ணி அதுல லாஸ்ட் டிஜிட் பார்த்தாலே இந்த சம்முக்கு வேலை முடிஞ்சிடும். நான் ஸ்டார்டிங் ஒரு ப்ராப்ளம் எடுக்கிறதுனால உங்களுக்கு சிம்பிளா அந்த கான்செப்ட் புரியணுன்றதுக்காக இப்படி எடுத்திருக்கேன். 6 8 48 இது லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கிட்டு, மூணாவது நம்பர் 9 இது போட்டா 72 இதுல லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கிட்டு இது கூட மல்டிபிள் பண்ணா 4 இதுதான் நம்மளுடைய ஆன்சர், ஆப்ஷன் டி. இப்ப மூணாவது ப்ராப்ளம் வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போற மாதிரி பார்த்துக்கலாம். என்ன ப்ராப்ளம்னா, ஃபைண்ட் ஏ யூனிட் டிஜிட் ஆஃப் 2 power 2019. இப்ப இந்த நம்பருக்கு எப்படி நம்ம லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கிறது, இப்ப இதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதுக்குதான் வந்து சைக்கிள் டேபிள் ஒன்று தேவைப்படுது, சைக்கிளிக் நம்பர். இப்ப இந்த டேபிள் வந்து என்ன சொல்லுதுன்னா, 100 நம்பருக்கு பவர் 1 போட்டா 1, பவர் 2 போட்டாலும் 1, அது 1க்கு பிரச்சனை கிடையாது. 100 நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, அதாவது ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகுதுனால சைக்கிள் நம்பர் 1. இப்ப 2க்கு பவர் போடும்போது ஃபர்ஸ்ட் 2, பவர் 2 போடும்போது 4, பவர் 3 போடும்போது 8, அடுத்து 16 வரும், அது லாஸ்ட் டிஜிட் மட்டும் எழுதியிருக்கேன். இப்ப அடுத்து 5 போடும்போது 32, அந்த 2 மட்டும் எழுதியிருக்கேன். இதுல இந்த 4 நம்பர் மட்டும் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த 2க்கு அப்புறம் 4 8 6, அது 4 நம்பர் ரிப்பீட் ஆகுதுனால சைக்கிளிக் நம்பர் 4. இப்ப நம்மளுக்கு இதே மாதிரி எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 3 power 1 3, 3 power 2 9, 3 power 3 27, அந்த 7 மட்டும் லாஸ்ட் டிஜிட் எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் 81 அந்த 81 அந்த 1 மட்டும் எழுதிருக்கேன். மறுபடியும் 3ல வந்து நிற்கும், மறுபடியும் 9 போக 7, அது மாதிரி 4 நம்பர், இந்த 4 நம்பர் ரிப்பீட் ஆகிறதுனால சைக்கிளிக் நம்பர் 4. இதே மாதிரிதான் எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். இதுல 6 4 6 4 6 4 லாஸ்ட் டிஜிட் ரிப்பீட் ஆகிறதுனால 2 digit நம்பர், 2 நம்பர் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது, அதனால அது 2. 5 பாத்தீங்கன்னா 5 25 125 625, எல்லாமே 5லயே தான் முடியுது, அதனால ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிறதுனால சைக்கிளிக் நம்பர் 1. 6 அதே மாதிரி தான், 6 36 216, அது மாதிரி எல்லாமே லாஸ்ட் டிஜிட் 6 ஆகவே முடியறதுனால அதோடைய நம்பரும் 6 1. 7 பாத்தீங்கன்னா 7 power 1 7, அடுத்து 49, அடுத்து 3, அடுத்து 1, அடுத்து 7 வரையும் இந்த 4 நம்பர் ரிப்பீட் ஆகிறதுனால 4. இப்போ அதே மாதிரி 8க்கு பார்க்க போனா இந்த மாதிரி 4 நம்பர் ரிப்பீட் ஆகுது, அப்போ அதோடைய நம்பர் சைக்கிளிக் நம்பர் 4. 9 பாத்தீங்கன்னா 9 81, மறுபடியும் 9, அப்புறம் 1 9, அப்போ 2 நம்பர் ரிப்பீட் ஆகுதுனால 2. இப்போ இதுல வந்து ஒரு ஷார்ட்கட் எடுத்தீங்கன்னா பவர் 5 6. இப்ப இதுக்கு மேல என்ன பவர் இருந்தாலும் அதோடைய லாஸ்ட் டிஜிட் மாறவே மாறாது. 5க்கும் 6க்கும் என்ன பவர் எடுத்தாலும் அதே மாதிரி 1 மாதிரியே தான் இருக்கும். என்ன பவர் எடுத்தாலும் அது லாஸ்ட் டிஜிட் மாறவே மாறாது. இப்ப அடுத்து சின்ன நம்பர் பாத்தீங்கன்னா இது என்னன்னா, ஒன்னு வந்து 4, இன்னொன்னு வந்து 9. இப்ப இது ரெண்டுத்துக்கும் நம்ம சிம்பிளா போடலாம், 2 டேபிளால டிவைட் பண்ணுவோம். பவர்ஸ் டிவைட் பை 2. இப்ப மீதி இருக்கிற நம்பர் என்னன்னா 1 2 3 4, அதாவது 2 3 7 8, இதுக்கு வந்து பவர்ஸ் டிவைட் பை 4, இதுதான் நம்ம பண்ணணும். இப்போ இது வந்து என்ன நம்பர், 2. 2 உடைய சைக்கிள் நம்பர் என்ன, 4. அப்போ இங்க பவர்ல இருக்கிற நம்பரை அந்த சைக்கிள் நம்பரால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி வர ரிமைண்டர் பார்க்கணும். இப்போ இந்த 4 டேபிளால் டிவைட் பண்ணால் 5 times 20, அடுத்து இங்கே 1, 0 சேர்த்து 9 இருக்கிறேன், 4 times 16, ரிமைண்டர் 3, இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற மீதி. இந்த மீதி எடுத்துட்டு போயிட்டு இந்த ரிமைண்டர்ல பார்த்து அதுக்கான பவர் 3, அந்த 3 எடுத்துட்டு வந்து நம்ம இப்படி போட்டணும். 2 பவர் 3 என்ன, 2 பவர் 3 8. இப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 8, ஆப்ஷன் வந்து 2 4 6 8, இப்போ இதுதான் ஆப்ஷன். இப்போ இதுதான் வந்து பவர் இருந்தா அதோடைய லாஸ்ட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு இந்த சைக்கிள் நம்பர் தேவை,
இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தேவை. இப்போ இது வந்து உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும், நான் இன்னொரு சம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், அதில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இன்னொரு சம் நான் போடுறேன், தேர்ட் சம். தேர்ட் சம் க்வெஸ்சன் வந்து 4^61 + 4^62 + 4^63 + 4^64. இப்போ இதோடைய லாஸ்ட் டிஜிட் கேட்குறாங்க. ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆட் நம்பர். இது வந்து ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் 4 முடியும், ரெட்டைப்படை எண்ணாக இருந்தால் 6 முடியும். ஆட் நம்பர் 4, ஈவன் நம்பர் 6, ஆட் நம்பர் 4, ஈவன் நம்பர் 6. இப்போ பவர்ல இது ஆடா ஈவனா? இது ஆட் நம்பர், இது ஆட் நம்பர். அப்போ 4^64 லாஸ்ட் டிஜிட் வந்து 4 முடியும். இப்போ அதே மாதிரியே 62, இது ஈவன் நம்பர். அப்போ 4^62 லாஸ்ட் டிஜிட் வந்து என்னவா முடியும்? 6 முடியும். இப்போ அதே மாதிரி 63, இது ஆடு. அப்போ 4^63 வந்து 4 முடியும். 64, இந்த 64 போகும்போது இது ஈவனா? அடுத்து 4^64 வந்து நம்மளுக்கு 6 முடியும். இது எல்லாத்தையும் நம்மளுக்கு ஆட் பண்ணா இது 10, இது 10, அப்போ 20. அப்போ இதோடைய லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் டிஜிட் 0. இது வந்து சைக்ளிக் வந்து பார்க்கலாம், பட் ஆனால் சைக்ளிக் வந்து 2 இருக்கிறதுனால இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். பட் ஆனால் ப்ரொசீஜர் இது வந்து சிம்பிளாக பண்ணுறதுக்காக, ப்ரொசீஜர் வைஸ் பண்ணிங்கன்னா இப்படி பண்ணணும். ரிமைண்டர் 1, ரிமைண்டர் 1னா அதுக்கு பவர் 1. அப்போ இது வந்து பவர் 1 போட்டால் அதே 4 தான் வந்து நிற்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து வந்து இன்னொரு ப்ராப்ளம் கேட்குண்ணா, தெளிவாக இருக்க மாட்டியா? இப்போ என்ன பண்ணோம்? இப்போ இது வந்து 4th sum வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, பட் ஆனால் கீழே இருக்கிறது டிஃப்ரெண்ட் நம்பர், கீழே இருக்கிறது டிஃப்ரெண்ட் நம்பர். இப்போ இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கணும், இதுக்கு நம்ம லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கணும், இதுக்கு நம்ம லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் அதில் வர லாஸ்ட் டிஜிட்டாக ஆன்சர். இப்போ நம்ம போன சம் வந்து நடுவில் ப்ளஸ் இருந்துச்சு, அதனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். பட் நான் இங்கே நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால இதுக்கு தனியாக லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிப்போம். 3/65. இப்போ 3 சைக்கிள் நம்பர் என்ன? 4. அப்போ பவரை 4 டிவைட் பண்ணா 1 × 4 ரிமைண்டர் 2. இந்த 5 நம்பர் வந்து 4 அந்த பவரை 4 டிவைட் பண்ணி நம்மளுக்கு ரிமைண்டர் 1 வந்திருக்கு. இது வந்து ரிமைண்டரா? ரிமைண்டர் டேபிள்ல 1 × 1. அப்போ இந்த 3^1 போட்டாலே அந்த 3 வந்துருமா? இப்போ அடுத்த நம்பர் 6/59. 6க்கு என்ன பவர் வந்தாலும் அதோடைய லாஸ்ட் டிஜிட் மாறவே மாறாதுன்னு சொன்னாங்க. அப்போ அதை நம்ம டைரக்டா 6 போட்டுக்கலாம். இப்போ அடுத்து 7/71. இப்போ இதில் 7 சைக்ளிக் நம்பர் என்னன்னு பார்க்குறேன், 4. அப்போ நம்ம இந்த பவரை தூக்கிட்டு வந்து 4 டிவைட் பண்ணுவோம். 1 × 4 ரிமைண்டர் 3, இது 1. 7 × 28 அப்போ ரிமைண்டர் 3. ரிமைண்டர் 3னா ரிமைண்டர் டேபிளில் 3க்கு நேராக பவர் என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்போ என்ன வரும்? 7/3 வரும். 7/3னா 7 × 7 × 7. அப்போ 7 × 7 = 49 × 7. இப்போ இந்த 2 லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 63 முடியும். அதில் 3 தான் லாஸ்ட் டிஜிட். அப்போது இது எல்லாத்தையும் 3 நம்ம மல்டிபிள் பண்ணலாம். இதோடைய லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சாச்சு, இதோடைய லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சாச்சு, இதோடைய லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது 3 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3 × 6 × 3. இப்போது 3 × 6 = 3 என்ன? 18. இப்போ இது ரெண்டுத்தையும் லாஸ்ட் டிஜிட் மல்டிபிள் பண்ணால் அதோடைய லாஸ்ட் டிஜிட் கிடைக்குமா? 3 × 8 = 24. அப்போ லாஸ்ட்ல எனக்கு 4 முடியுது. அப்போ அதுதான் நம்மளுக்கு ஆன்சர். இது நம்ம மறந்துட்டுமே. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நம்பர்ஸ் கொடுத்தாலும் நம்மளால யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க முடியும். யூனிட் டிஜிட்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நாம இது எல்லாத்தையும் போட்டு லாஸ்ட் டிஜிட் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த ட்ரிக்கி மெத்தட். இதை விட சிம்பிள் மெத்தட் நம்ம இந்த டேபிள் யூஸ் பண்ணாமல் சிம்பிள் மெத்தடில் போடுறதுக்கு எப்படின்றத நான் பார்த்து வீடியோவில் கொடுக்குறேன். இந்த மெத்தட் வந்து இது கான்செப்ட் வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது புரிஞ்சாதான் இன்னொரு அடுத்த கொடுக்குற சிம்பிள் மெத்தட் உங்களுக்கு புரியும். அதனால தான் நான் இந்த வீடியோவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மெத்தட் புரிச்சிருந்ததுனால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீக் யூனிட் டிஜிட்டுக்கு பதிலாக இன்னொரு டாபிக் கொடுக்கலாம். யூனிட் டிஜிட்லேயே பார்ட் 1 இருக்கா? பார்ட் 2, பார்ட் 3. பார்ட் 2 வந்து இதே கொஸ்டினை மாற்றி கேட்பாங்கல்ல, அது எந்த மாதிரி கேட்பாங்க? இதே சம்ம எந்த மாதிரி கொஸ்டின்ல மாற்றி கேட்பாங்க அப்படின்றதே நான் பார்ட் 2 சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்கள் கமெண்ட் செக்ஷனில். டிஸ்கஷன் வந்தாலே நம்ம போகலாம், கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ரெண்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஓகே தேங்க்யூ பாய்.